நீதியும் கிருபையும் பரிசுத்தமும் உள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது நம் நம்பிக்கையின் நேரம், நல்ல பங்கு. வாழ்க்கையிலே பல காரியங்களை நாம் தேடி பிடித்து அடம்பிடித்தெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். அவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கத்திலே நல்லதாக தான் இருக்கும், முடிவிலே பொல்லாப்பானதா இருக்கும். இந்த பாரிலே எதுவுமே நிரந்தரமும் இல்லை, எதுவும் நம் சொந்தமும் இல்லை. இது என்னுடைய வாழ்க்கை, எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்து கொள்கிறேன் என்றெல்லாம் சொன்னவர்கள் இன்று நான் எடுத்த முடிவுகள் தவறு என்று எண்ணிக்கொண்டு கண்ணீர் விடுகிறார்கள். சில நண்பர்களை நாம் நமக்கு நல்லவர்களாகவே எண்ணுகிறோம், முடிவிலே அவர்கள் நமக்கு தீமை செய்கிறார்கள். சில உறவுகளை நாம் நமக்கு நல்லதென்று நினைக்கிறோம், அவர்களும் முடிவிலே நம்மை காயப்படுத்தி விட்டு செல்கிறார்கள். கண் திறந்து பார்த்து பார் ஒன்றை கண்டேன், சுற்றி இருப்பதை உறவாகவே கொண்டேன், உண்மைகள் எல்லாம் பொய்களாவதை கண்டேன், என் சிரிப்புகள் எல்லாம் கண்ணீர்களாய் மாறுவதை கண்டேன். இந்த உலகிலே நாம் நல்லதென்று நினைத்த எல்லாம் கெட்டதாகலாம், ஆனால் ஒரு உறவு இருக்கிறது. நீ நல்லவனோ கெட்டவனோ, தீமை செய்தாயோ நன்மை செய்தாயோ, அவர்கள் எல்லாருக்காகவும் ஒருவர் அந்த பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு தன் ஜீவனையே கொடுத்தார். அந்த ஒரு உறவு மாத்திரம்தான் இந்த உலகிலே நாம் காணும் நல்ல பங்கு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டதைப் போல நாமும் ஒரே நல்ல பங்கான இயேசு கிறிஸ்துவை ஏற்று அவர் பாதங்களை விடாது இருக்க பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆமேன்.